நம்ம உடம்புல இருக்கிற எலும்பு மச்சை போல் மேலும் இதுதான் சொல்லி உலகில் அனைத்து நோய் குணப்படுத்துற மருந்து சுத்தமான எல்லா பொருளும் நல்ல பொருளா இருக்கிற ரத்தம். ரத்தம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயும் குணப்படுத்துது. அது சுரக்கிற சுரப்பிக்கு பேரு எலும்பு மச்சை போல் மேலும். இதை பத்தி நோட்டீஸ் வச்சிருப்போம். எதுக்கு அந்த மாதிரி சொல்லிருக்குன்னா யாருக்கு ஒண்ணும் புரியக்கூடாது. அப்பதான் கூட்டம் நான் முத முதல் நடத்தும் போது பேர் வச்சேன் ஆச்சாரம் அனுஷ்டானம். எவ்வளவு படிச்சு சமர் பண்ணிருப்பேன். ஆச்சாரம் நல்ல பழக்கம் பேரு, அனுஷ்டானம் கடைபிடிக்கிறது பேரு. ஆச்சாரம் அனுஷ்டானம் தலைப்பு போட்டு வாங்க வாங்க போட்டு நோட்டீஸ் அடிச்சா யாருமே வரல. அப்புறம் யோகா சென்டர் வச்சு யோகா சென்டர்ல யோகா சொல்லி கொடுக்கும்போது சரி சொல்லி கொடுத்துருந்தேன். அப்ப யாரு வரல. அதுக்கப்புறம் தசம் மருந்து வித்துட்டு இருந்தேன். ஒண்ணு இல்ல, தசம் மருந்து நம்ம சமையல் பொருளை எடுத்து ஒரு மருந்து தயாரிக்கலாம். அந்த மருந்து உங்க உலகத்துல எல்லாருமே குணப்படுத்தும். அதை கத்து கொடுக்குற மக்கள் கூப்பிட்டேன். எல்லாரும் வந்தா இதே மாதிரி பேசிட்டு சாப்பாடு தாங்க எல்லா நோயும் குணப்படுத்துற மருந்து தசம் மருந்துன்னா தரமான சக்தி வாய்ந்த மருந்து இப்படி சாப்பிட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். அப்ப யாரும் வரல. ஒரு நாள் இதை மட்டும் என்ன செய்யறது தெரியாம நொந்து போய் இந்த பாடி அனடை பத்திட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நாம பேசுறது டிசீஸ் அனாட்டமி அப்படின்னு மனசுல தோணுச்சு. சரி இதுக்கு ஒரு பேர் வந்து அனாட்டாமிக் தெரப்பின்னு வச்சேன். ஏகப்பட்ட கூட்டம் ஏன் தெரியுமா யாருக்கு ஒண்ணு புரியல. ஒழுங்கா ஆச்சாரம் சொல்லும் போது வரல, நல்ல குழப்பத்தான் வரமாட்டீங்க, புரியவே கூடாது. அப்பதான் புரிஞ்சுது யாருக்கும் புரியக்கூடாது. அப்பதான் நோட்டீஸ்ல புரியாத மாதிரி இருக்க உடம்பு சுரப்பி இருக்கு சுரத்து அப்படி புரியுது என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வருவாங்க. சட்டை பிடிச்சு உட்கார வச்சு சொல்லி